சுடரே ஆனந்த நிறைவே அருள்வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேருளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார் அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற என் அருமையான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை கூறி பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கும் அதனுடைய வழிபாட்டிற்கும் சிந்தனைக்கும் ஜெபத்திற்கும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறைவார்த்தையானது யோவான் நற்செய்தி 15:9-17 வரையுள்ள இறைவார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 15:9-17 வரையுள்ள இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்துறங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறை பெறவும் இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் அன்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமும் நான் கேட்பவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். அன்புடையார் எப்பொழுதுமே அகிலத்துக்கு சொந்தமானவர்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பம் உரியர் பிறர்க்கு என்று வான்புகழ் வள்ளுவன் சொல்லுகின்றார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அருமையான தத்துவங்களை கொடுத்திருக்கின்ற தமிழ் உலகம் இந்த அன்பை பற்றி பக்கம் பக்கமாக சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நாம் ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தி 15 இன்று நாம் வாசித்திருக்கின்ற இந்த வாசகமானது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. எப்பொழுதுமே திருமண திருப்பலியில இந்த வாசகத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். காரணம், அந்த அன்பினுடைய மிகச்சிறந்த உன்னதமான ஒரு நிலையை ஆண்டவர் இந்த வாசகத்தில் வெளிப்படுத்துகின்றார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். எனக்கு 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 நான் 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 என்று சொல்லக்கூடிய தன்மை. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பிறர்க்கு தீ அவன் அவளுக்கு அதற்கு நாட்டிற்கு உலகத்திற்கு சமூகத்திற்கு அடுத்த அயலானுக்கு என்று சொல்லுகின்ற விதத்தில் வாழக்கூடியதுதான்
அன்பு என்று நாம் எளிதாக சொல்கிறோம். அன்பு என்று சொன்னால் அது இன்றைய உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. லவ், த மோஸ்ட் மிஸ்யூஸ்ட், கன்ஃபியூஸ்ட், அப்யூஸ்ட் அண்ட் யூஸ்ட் என்று சொல்வார்கள். லவ் என்று சொல்லுகின்ற வார்த்தை பல்வேறு தரப்பிலே அதற்கான விளக்கங்களை நாம் கொடுக்க முடிகின்றது. ஒவ்வொரு மனிதனும் இந்த அன்பை ஒவ்வொரு விதத்தில் உணர்கின்றான். எனவேதான் அதற்கு ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை சொல்வது என்பது கடினம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கம் என்று சொல்லக்கூடியது மிகச்சிறந்த, மிக உயர்ந்த எல்லைகளை கடந்திருக்கக்கூடிய முழுமையான ஒரு விளக்கமாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்பு என்று சொல்லக்கூடியது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான நல்ல பண்பாக இருக்கிறது. வாழ்வுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு தியாகம் என்று சொல்லக்கூடியது அடிப்படையாக இருக்கும். எவ்ரி சாய்ஸ் ஹேஸ் எ சாக்ரிஃபைஸ். அன்பு என்று சொல்லக்கூடியது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நாம் பொருட்களை வைத்திருப்பது போன்று ஓன் பண்ணக்கூடிய ஒன்று அல்ல. வி ஆர் நாட் த ஓனர்ஸ் ஆஃப் லவ். இஃப் யூ ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் லவ், வி வில் லூஸ் லைஃப். வி ஆர் நாட் த ஓனர்ஸ் ஆஃப் லைஃப், வி ஆர் த டோனர்ஸ் ஆஃப் லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். டோனர்ஸ், கொடுத்து கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை நிலை தான் அன்பின் வாழ்க்கை நிலை என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே டொனேட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், தியாகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்க முடியும் என்பதை இந்த நற்செய்தியானது சொல்லுகிறது. எனவே இயேசுவனுடைய வாழ்க்கையை நாம் ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வாசகம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு முந்தைய வாசகங்களை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் அசை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நானே திராட்சை கொடி என்று சொல்லுகிறார், நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், நீங்கள் இணைந்திருந்தால் தான் பலன் தர முடியும் என்று சொல்லுகிறார். இவை அனைத்துமே இந்த அன்பினுடைய சாராம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதைத்தான் இதே வாசகத்திலும் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள், நான் தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறேன், எனவே அவருடைய அன்பில் நான் நிலைத்திருக்கிறேன். அன்பு செய்வது மட்டுமல்ல, அன்பில் நிலைத்திருத்தல், உடனிருத்தல், இறுதி வரை இருத்தல், உயிர் மூச்சு வரைக்கும் இருத்தல். எனவேதான் கொடுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சட்டை பையிலே போட்ட காசை எடுத்து கொடுத்தல், உள்ளதிலிருந்து கொடுத்தல், கொஞ்சம் கொடுத்தல், மிச்சத்தை கொடுத்தல், தேவையற்றதை கொடுத்தல், எஞ்சி இருப்பதை கொடுத்தல். இரண்டாவது வகையான கொடுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கின்ற எல்லாவற்றையும் கொடுத்தல், தனக்கென்று எதுவுமே வைத்திருக்காமல் எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்தல். சில பணியாளர்கள், சில சமூக நலம் விரும்பிகள், சில மனிதர்களை இன்று தான் பார்க்கின்றோம். இந்த கொரோனா காலத்திலும் நாம் பார்க்கின்றோம். தங்களுக்கு என்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கின்ற எண்ணத்திலே ஓடி ஓடி உழைக்கின்ற கோடீஸ்வரர்களை பார்க்கிறோம். கோடீஸ்வரர்கள் அதிகமான கோடிகளை உருவாக்கி இருக்கிறார்கள், கோடிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். சாதாரண மக்கள் பஞ்சத்தையும் பட்டினியும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையிலும் சில கடைக்காரர்கள், உணவகத்தில் பணி செய்கின்றவர்கள், உணவகத்தில் நடத்துகின்றவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் வாட்ஸ்அப்பிலே பார்க்கிறோம், செய்திகளிலே பார்க்கின்றோம், ஊடகங்களிலே பார்க்கின்றோம். அங்கு அதை செய்தார், இவர் இதை செய்தார், உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார், உறைவிடம் கொடுத்தார், பல்வேறு விதமான காரியங்களை பார்க்கிறோம். ஆக அன்பு என்று சொல்லக்கூடியது கொடுத்தலுடைய இயல்பிலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே உள்ளதிலிருந்து கொடுத்து, உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்து, உயிரையும் கொடுத்தல், அதைத்தான் யோவான் செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடத்திலும் இல்லை. எனவே அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது தவறாக நினைக்கக்கூடாது. குறிப்பாக ஆங்கில வார்த்தை அன்பிற்கு ஈடான ஆங்கில வார்த்தை லவ் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நாம் தவறுதலாக புரிந்து கொண்டோம் என்றால் சிக்கலாகிவிடும். லவ், ஐ லவ் திஸ் பென், ஐ லவ் திஸ் பேப்பர், ஐ லவ் திஸ் புக், ஐ லவ் திஸ் ட்ரீ, ஐ லவ் திஸ் டாக், ஐ லவ் திஸ் பிரியாணி, ஐ லவ் திஸ் பரோட்டா, ஐ லவ் திஸ் மட்டன் கறி, ஐ லவ் திஸ் ஹவுஸ், ஓ பியூட்டிஃபுல், ஐ லவ் திஸ் ஸ்கை, வித்தியாசமான அர்த்தங்கள். I love this girl, இந்த பெண்ணை நான் அன்பு செய்கிறேன், இந்த மனிதனை அன்பு செய்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அதில் வித்தியாசம் இருக்கிறார்.
அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரே சொல்லுகின்றார், இந்த அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்யுங்கள். அதில் இந்த பொசசிவாக இருக்கக்கூடிய அன்பு அல்ல, அல்லது ஒரு நார்சிசிஸ்டிக் அன்பு அல்ல. நிறைய அரசியல் தலைவர்கள் இன்று தன்னை மட்டுமே அன்பு செய்து பெரிதுபடுத்துகின்ற, ஊதி பெரிதாக்குகின்ற நிலையிலை நாம் பார்க்கின்றோம். நார்சிசிசம் தன் அன்பிலே ஒப்சஷன் ஆகியிருக்கக்கூடியது, அதிலே மூழ்கி இருக்கக்கூடியது. பெரிய மனிதர்களை பார்க்கிறோம், அர்ப்பனுக்கு வாழ்க்கை வந்தால் அர்த்தராத்தியில் கடைபிடிப்பான் என்று சொல்வார்கள். அதுபோன்று ஏழை வீட்டிலே பிறந்தேன், ஏழை தாயினுடைய மகனாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு 15-20 லட்சம் ரூபாய்க்கு சட்டையும் பூட்ஸும் போட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிக்கின்ற கதையாக மாறிவிடும். மக்கள் கொத்து கொத்தாக செத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது பல கோடிகளில், ஆயிரக்கணக்கான கோடிகளில் பெரிய மாட மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ நோய் இருக்கிறது என்று அர்த்தம், நோய் இருக்கிறது என்று அர்த்தம். நார்சிசிசம் தன் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பற்றி சொல்லவில்லை. நான் உங்களை அன்பு செய்தது போல என்று சொல்லுகின்ற பொழுது நான் என் தந்தையின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் நிலைத்திருந்தேன். தந்தையினுடைய கட்டளை என்ன? இந்த உலகத்தை மீட்க வேண்டும். அதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டும்? உயிரை விலையாக கொடுக்க வேண்டும், இரத்தத்தை சிந்த வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், ஏளனங்கள் பழிச்சொற்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும். தந்தையினுடைய சித்தம் அது. அதுபோன்று நீங்களும் என்னை அன்பு செய்ய வேண்டும். என்னை அன்பு செய்கின்ற பொழுது இந்த உலகம் உங்களை வெறுக்கும், உங்களை ஏற்றுக்கொள்ளாது, பழி சொல் சொல்லும், சாபமிடும், சபித்துவிடும், தள்ளிவிடும், கொன்றுவிடும், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அதற்கு பதிலாக ஐ லவ் திஸ் பென், ஐ லவ் திஸ் பேப்பர், ஐ லவ் திஸ் ஹவுஸ், ஐ லவ் திஸ் லேண்ட், ஐ லவ் திஸ் ட்ரீ, ஸ்கை, பியூட்டிஃபுல் பிளேஸ், பியூட்டிஃபுல் பில்டிங், பியூட்டிஃபுல் திஸ், பியூட்டிஃபுல் தட், அழகான வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் உண்மையான அன்பாக இருக்க அவசியமில்லை. எனவே அன்பு செய்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஆபத்தை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். பொசசிவ் அல்ல, நாட் த ஓனர்ஸ் ஆஃப் லவ் பட் த டோனர்ஸ் ஆஃப் லவ். கொடுத்தலில் தான் அன்பினுடைய தன்மையை இருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக தன்னை முற்றிலுமாக கொடுக்கின்றார். கொரோனா காலத்தில் யாரும் யாரையும் பார்க்க செல்வதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அருட் சகோதரி, செல்கின்றார். தன்னுடைய தங்கைக்கு கொரோனா வந்துவிட்டது, தங்கையினுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டும். அவர்களும் அந்த மனை தங்கச்சியும் கணவனும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், இந்த குழந்தைகளை பார்ப்பது யார் என்று சிந்திக்கின்ற பொழுது மறுகணமே எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து செல்லுகின்றார்கள். கேள்விப்பட்ட உடனே எனக்கு உண்மையிலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு அன்பு, அதுதான் அன்பு. அதற்கு காரணம் சொல்ல முடியாது, அதற்கு எல்கைகள் இல்லை. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பம் உரியர் பிறர்க்கு என்று சொன்னது போன்று அன்பில்லாதவர்கள் ஒன்றும் பயனற்றவர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அன்பு! அது ஒன்று, சமூகத்தின் மேல் அன்பு செய்கின்ற மனிதர்கள். ஸ்டான் சுவாமியை பற்றி நாம் இன்று அதிகமாக படிக்கின்றோம். இன்னும் அவருக்கு பெயில் கிடைக்கவில்லை, ஜாமீன் கிடைக்கவில்லை, ஜெயிலுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறார். அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கிறது, விடுவிப்பதால் சிறையிலே அடைத்து விடுவதா இல்லை கொன்று விடுவதா என்று. மக்களை அன்பு செய்தார், நாட்டை அன்பு செய்தார், விடுதலைக்காக போராடினார். அவர் மேல் மேன் பழி சுமத்தி என்று ஜெயிலில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று அரசியல் தளத்திலே நாம் பார்க்கின்றோம், நிறைய எழுத்தாளர்களை, சமூக ஆர்வலர்களை, தன்னார்வ தொண்டர்களை எல்லாம் சிறைப்பிடிப்பது, சுட்டு கொள்வது, சித்திரவதை பண்ணுவது, பயமுறுத்துவது போன்ற பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மக்களை கொண்டு குவிக்கின்றவர்களை, நாடகம் நடித்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் இன்று நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். நார்சிசிசம் இதை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. ஆண்டவர் இயேசுவருடைய அன்பு என்று சொல்லக்கூடியது மற்றவர்களுக்காக முழுக்க முழுக்க கொடுத்த ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் 300 ரூபாய் சேலையை வைத்து கட்டிக்கொண்டு அருமையாக அரசியலிலே புயலாக வீசிக்கொண்டிருக்கக்கூடிய நம்தாவை பார்க்கின்றோம். பானர்ஜி
வெஸ்ட் பெங்காலத்தினுடைய புலியாக இன்று புறப்பட்டிருக்கிறார்கள். 300 ரூபாய் சேலை, கோடி கோடியாக லட்சக்கணக்கில் சேலை உடுக்கின்ற அம்பானியினுடைய மனைவியை போன்று ஆடம்பரமாக நடத்தக்கூடிய வாழ்க்கை அல்ல, மாறாக வெறும் 300 ரூபாய் சேலை, கரை வெட்டியை போட்டு கரை சேலை, அன்னை தெரசால் பயன்படுத்தியது போன்ற ஒரு சேலை. ஆனால் மக்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்து அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற ஒரு பெண்மணியாக, வீர புலியாக புறப்பட்டிருக்கின்றார். எனவே அன்பு என்று சொல்லக்கூடியது தனிப்பட்ட விலையிலும் சமூகத்திலும் குடும்பத்திலும் நண்பருடைய மத்தியிலும் இருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட அன்பை பார்க்கின்ற பொழுது மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கின்ற அன்பு தான் உண்மையான அன்பு என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் சொல்லி என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நிறைய பேர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று வந்தார்கள், ஆனால் பாதி வழியில் பாதி பேர் சென்றார்கள், மீதி வழியில் மீதி பேர் சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கடைசி வரைக்கும் இருந்த அந்த பெண்கள் அவரை உண்மையிலே அன்பு செய்தார்கள். இந்த அன்பு செய்தல் என்று சொல்லக்கூடியதை புரிந்து கொள்ளாதவன் ஒருவன் உண்டென்றால் முட்டாள், அவன் தான் யூதாஸ். கடைசி வரை ஆண்டவர் இயேசு அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தார். அன்பின் வார்த்தைகளை அவன் பொருட்படுத்தவில்லை. எனவே அவன் தற்கொலைக்கு இட்டு செல்லுகின்ற விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுகின்றார். ஆனால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கள்வன் அவன் இயேசுவுடைய அன்பின் வார்த்தையை தனதாக்கி கொள்ளுகின்றான், மோட்சத்தையே தனதாக்கி கொண்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதரமே, பாஸ்கா காலத்தினுடைய இந்த காலகட்டத்தில், குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில், வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் இருக்கின்ற காலகட்டத்தில், வழக்கமாக செய்கின்ற பணிகளை செய்ய முடியாத காலகட்டங்களில், பல்வேறு விதமான மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், பொருளாதார சிக்கல்கள், உணவு இல்லாமல் இருக்கின்ற நிலைகள் என்று பல துன்பங்களில் இருக்கின்ற மக்களை பற்றி நாம் சிந்தித்து பார்த்து நம்மால் இயன்ற மட்டும் உதவி செய்தோம் என்றால் நிச்சயமாக அதுதான் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். ஜபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவான், நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அன்பின் கட்டளைக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். உலகம் அனைத்திற்கும் அன்பை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அன்னை திரசாலை போன்று நாங்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் பல வேளைகளில் சுயநலவாதிகளாக மாறிவிடுகின்றோம். இந்த நிலையிலிருந்து மாறி கடந்து சென்று சுயநலத்தை கடந்து சென்று தன்னலத்தை கடந்து சென்று நாங்கள் எல்லோரையும் அன்பு செய்கின்ற அன்பின் பிள்ளைகளாக, அன்பு ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்வதற்கான ஆற்றலையும் அருளையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.